ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சை மொச்சை பயிரோட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்டியான குருமா குழம்பு தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த குழம்பு இது வரைக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துரிஞ்சிக்கலாம். அதில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 7 சின்ன வெங்காயம், 7 பூண்டுப்பல், மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. இந்த சோம்பு மிளகு எல்லாத்தையும் இந்த ஸ்பூனில் அளந்து எடுத்திருக்கேன். இப்போது இது கூட 1 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 6 தேங்காய் பீசஸ் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகுழுந்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு விட்டுட்டு 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 1-4 பீஸ் முருங்கைக்காய், 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை மொச்சை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் 1-5 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்தோம் அப்படின்னா காய் 1 விசில் வச்சு எடுத்ததுமே நல்லா வெந்துடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி லைட்டாக வதக்கி கொடுத்துக்கிறோம். இப்போது இதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள், குழம்பு மசால் பொடின்னு சொல்லுவோம்ல வீட்டிலலாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காரம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறேன். தனி மிளகாய் தூள் இருக்கும்ல அது சேர்த்துக்க போகிறேன். ஒருவேளை அந்த குழம்பு பொடியில் இருக்க காரமே உங்களுக்கு போதும்னா இந்த மிளகாய் தூள் சேர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 1-2 நிமிஷம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துட்டு இதில் 1 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலாலையும் தக்காளி சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால 1 தக்காளி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரைச்செடுத்து வச்ச மசாலாவை சேர்த்து 1-5 நிமிஷம் இந்த மசாலாவோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு காய்கறிகளோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா சில நேரங்களில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா அரைச்செடுத்தோம் இல்லையா மிக்சி ஜார், அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த குழம்புக்கு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு வந்து உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை இதில் சேர்த்துட்டு 1 தடவை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 1 விசில் வச்சு எடுக்க போகிறோம். உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வச்சா காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வருமோ அந்தளவுக்கு விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. என்னோட குக்கரில் 1 விசில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா அந்த காய்கறிகள்லாம் வெந்து குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது 1 விசில் வரட்டும், அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து சுட சுட சாதம், இட்லி தோசையோட எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் 1 தடவை கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.